டிஎன்பிஎஸ்சில இருந்து ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட விஷயம், வேலை வாய்ப்பை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, டிஎன்பிஎஸ்சினா என்ன, பேங்க்னா என்ன, இது மாதிரி ரயில்வே தேர்வுகள்லாம் எப்படி நடக்குது, இந்த மாதிரி தேர்வுகள்லாம் இந்த வருஷம் நடக்குமா, குறிப்பாகவே டிஎன்பிஎஸ்சி வந்து இது வரைக்கும் எந்த அறிவிப்புமே சொல்லாமல் இருக்கிறாங்களே, ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டதுனால இந்த வீடியோ பதிவு. டிஎன்பிஎஸ்சியில் அறிவிப்புகள் வரப்போகுது, அது சில மாற்றங்கள் செய்திருக்காங்க, அதுவும் மாணவர்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய விடைத்தாளை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் வெளிப்படைத்தன்மையோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சொல்லக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நடத்தக்கூடிய விதம் என்ன அப்படின்னா, குரூப் ஒன் சொல்லக்கூடிய டெப்டி கலெக்டர், டெப்டி ரிஜிஸ்ட்ரார், டிஎஸ்பி இது போன்ற பதவிகளுக்கு, உயர் பதவிகளுக்கு குரூப் ஒன் எக்ஸாம். அடுத்ததாக வரக்கூடியது வந்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கேடர்லேருந்து, அடுத்த சப் ரிஜிஸ்டர் கேடர்லேருந்து எல்லாமே இருக்கக்கூடியது குரூப் டூன்னு சொல்லக்கூடியது. வெறும் ஜூனியரஸ்ட்னு எடுத்திங்கனாக்கா குரூப் ஃபோர், இந்த மாதிரி லெவலில் தான் வந்து அவங்க எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. ஒரு வருஷத்தில் என்னெல்லாம் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆனுவல் பிளானர் கொடுத்துருவாங்க. அந்த ஆனுவல் பிளானரில் சொன்னபடி மேக்ஸிமம் வந்து அந்த தேதியில் அல்லது ஒரு 15 நாள் இடைவெளிக்குள்ளார கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதே போல் அந்த தேர்வு தேதியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தேதியிலே நடத்திடுவாங்க. ஸோ இது மாதிரி கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக நல்லா நடந்துகிட்டே வந்தது. இடையில் ஏற்பட்ட ஒரு தொய்வின் காரணமாக, அதுவும் சொல்லப்போனால் அந்த கொரோனாவினுடைய பாதிப்பின் காரணமாக டிஎன்பிஎஸ்சியினுடைய எந்த ஆக்டிவிட்டீஸும் நடக்கலை. ஆனால் இப்போது ஒரு பெரிய புதிய மகிழ்ச்சியான ஒரு தெளிவான அறிவிப்பை வந்து விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னாக்கா, டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் நடக்கும், உங்களுக்கு மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைனில் போடுவாங்க, அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இந்த முறையிலிருந்து, இப்போ நடக்கக்கூடிய தேர்வுகளிலிருந்து உங்களுடைய தேர்வு விடைத்தாள் இருக்கீங்களா, அது வந்து ஆப்டிக்கல் மார்க் ரீடர்னு சொல்லக்கூடிய அதில் தான் நம்ம கம்ப்யூட்டர் கோடிங் ஷீட்டில் தான் ஷேட் பண்ணுவோம். அந்த ஷேடிங் பண்ணக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் கோடிங் ஷீட்டை வந்து நீங்கள் அதுக்கான ஒரு குறைந்தபட்ச கட்டணத்தை செலுத்திட்டு அதை நீங்கள் திரும்ப பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வெளிப்படைத்தன்மையை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து எதை காட்டுது அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் டிரான்ஸ்பரன்சியாகவும் இந்த எக்ஸாமினேஷன் நடத்த போகுது. எந்த விதமான ஐயப்பாடும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மாணவர்கள் மத்தியில், இந்த போட்டித் தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுடைய மத்தியில் அந்த உணர்வை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே டிஎன்பிஎஸ்சி இந்த ஏற்பாடு செய்திருக்காங்க. இது எதில் பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு தனி வெப்சைட்டாகவே இதில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரெண்டு விஷயத்துக்காக தான் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் பேப்பர்ஸ் அதில் லோட் பண்ணிவிடுவாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு நீங்கள் மார்க் ஷீட்டை பார்க்குறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ரெண்டுக்காக மட்டுமே ஒரு தனி வெப்சைட், ஏற்கனவே இருக்கக்கூடிய tnpsc.gov.in அப்படியே இருக்குது. அதே மாதிரி tnpscexams.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டும் அப்படி தான் இருக்குது. இதையும் தாண்டி வந்து இந்த 3வது வெப்சைட்டாக தான் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே குரூப் 2 குரூப் 4 அறிவிப்பு இப்போ விரைவில் வரப்போகுது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மேபி வந்து செப்டம்பர் மாதம் இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். டிசம்பருக்குள்ளார 2 தேர்வுகள் நடத்துறதுக்காக டிஎன்பிஎஸ்சி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு எந்த மாற்றங்களோடு நடக்க போகுது, ஏதாவது சிலபஸ் சேஞ்ச் இருக்குதா, என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போட போகிறோம். ஸோ அதனால் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு, அரசு வேலை அப்படின்ற கனவோடு இருக்கிறவங்க, நான் போடக்கூடிய இது சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தெளிவாக முழுமையாக நான் தகவலை சேகரித்து தான் சொல்லுவேன். அதனால் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ வந்துச்சுன்னா எப்போனாலும் நீங்கள் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டு, உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி அரசு வேலைவாய்ப்பு தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், எனக்கு இந்த எக்ஸாம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கிறேன், உங்களோட அட்வைஸ் என்ன, இந்த மாதிரி நீங்கள் கேட்டு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோவை புதுசாக பார்த்துட்டுருக்கலாம் இருந்தனாக்கா என்றும் இனியவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கனாக்கா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வந்து சேரும். ஸோ டிஎன்பிஎஸ்சி பேங்க் ரயில்வே சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நான் வீடியோவாக இனிமேல் ஃப்யூச்சரில் போட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.